ஜெயா டிவி நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா துளசி மாடத்திலே வைக்கப்படுகின்ற துளசி செடியானது அடிக்கடி பட்டு போய்விடுகிறது இதனால் தோஷம் ஏதாவது உண்டாகுமா இதற்கு பிராயசித்தம் ஏதாவது உண்டா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அதாவது எங்கள் வீட்டில் பார்த்தோம்னா சாதாரணமாக அது ஒரு குப்பையில் கூட ஓரமாக நல்லா வளர்ந்துடுறது அது பாட்டி நல்லா வளர்ந்து வந்துடுது அதே மாதிரி ஒரு தொட்டில வச்சா கூட வந்துடுது துளசி செடியானது அதே நேரத்திலே ஒரு துளசி மாடம் என்பதை அமைத்து அங்க போய் வைக்கிற துளசியானது அடிக்கடி காஞ்சி போயிடுது சார் இது என்னன்னே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் இந்த குறைகளை அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கா அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் துளசி மாடத்திலே நாம் வைக்கின்ற துளசியானது தெய்வீகத் தன்மையை பெற்றுவிடுகிறது ஆக்சுவலி துளசி செடி அப்படின்னு சொன்னாலே அது வந்து தெய்வீகத்தன்மையை உடையது தான் அருகம்புல்லிற்கு இணையான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு விஷயம் வந்து இந்த துளசி அப்படிங்கிறதுல இருக்குது நமக்கு தெரியும் நாராயணனுடைய பிரசாதமே துளசி தான் நாராயண பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லியே இந்த துளசிக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆக நாராயணனுடைய பிரியமான அந்த துளசி செடியானது எளிமையாக எல்லா இடத்துலையும் வந்துடுறது ஆனா நம்ம மாடத்துல வைக்கிறோம் இல்லையா இது அடிக்கடி பட்டு போயிடுறதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா நம்மளுடைய சத்தையின்மைதான் அப்படிங்கிறத நமக்கு அதை சுட்டி காட்டுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதுல நான் ஏதோ குறை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா யாராத்துல மடி அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைச்சலா இருக்கோ ஆச்சாரம்ங்கிறது குறைச்சலா இருக்கோ அவாத்துல இந்த மாதிரி அந்த மாடத்திலே வைக்கக்கூடிய அந்த துளசி செடியானது பட்டு விடுகிறது அதாவது நான் வந்து ரொம்ப மடி ஆச்சாரம் பார்க்க வேண்டாம் காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து ஓரளவுக்கு மடியா இருந்தா கூட போறோம் அங்க போய் நம்ம அந்த தீட்டு அப்படிங்கிற விஷயத்தை கலக்க அல்லவா அதாவது நான் குறையாக சொல்கிறேன் என்று எண்ணாமல் பெண்களை பற்றி நான் குறையாக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது அந்த மாதவிலக்கு நாட்களிலே பெண்கள் அந்த துளசி மாடத்துக்கிட்ட போகாமல் இருக்கணும் அதே மாதிரி வந்து அந்த நாளில் என்ன சொன்னான்னா ஆத்தில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னேன் சார் இதெல்லாம் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீள் ஒதுங்கிலாம் இருக்க முடியாது நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் எல்லா இடத்துலேயும் போகிறோம் வரோம் புழங்குறோம் அப்படின்னு வச்சுட்டா கூட காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்தால் கூட இவர்கள் அந்த ஸ்நானம் பண்ணிட்டு கொஞ்சம் சுத்தமாக இருந்துக்கணும் அதே மாதிரி என்ன சொல்கிறோம்னா அந்த துளசி மாடத்தின் அருகே செல்லக்கூடாது அல்லது இவர்களுடைய துணியானது அந்த துளசி மாடத்தின் மேல் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மறுபடியும் நாலாவது நாள் ஸ்நானத்தை பண்ணிட்டு அஞ்சாவது நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த துளசி செடிக்கிட்டேயே போகணும் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன் இது பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறா டெய்லி ஷேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டிலே இருக்கா இல்லையா ஒரு செல்ஃப் ஷேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறா அந்த மாதிரி ஷேவிங் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு ஸ்நானம் பண்ணாமல் அந்த துளசி மாடத்துக்கிட்ட போனால் கூட இந்த துளசியானது காய்ந்து விடும் ஆக இது போன்ற இந்த தீட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வரும் பொழுது துளசி மாடத்திட்ட போயிட்டோம்னு சொன்னால் ஸ்நானம் பண்ணாமே துளசி மாடத்தின்ட்ட போய்ட்டோன்னு சொன்னாலே அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே அந்த துளசி செடியானது காய்ந்து விடும் இதை நமக்கு எதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுன்னு சொன்னால் இங்கே ஹைஜீன் அப்படிங்கிறது குறைச்சலாக இருக்குது மடி ஆச்சாரம் என்பதெல்லாமே நமக்கு ஹைஜீனிக்கை தான் நமக்கு புகட்டுகின்றன இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யாராத்தில இந்த ஹைஜீனிக் அப்படிங்கிற விஷயம் அதாவது சுத்தம் என்பது குறைவாக இருக்கிறதோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்னு சொன்னால் அதை நமக்கு இண்டிகேட் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த துளசி செடி பட்டு போவதற்கான காரணம் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துளசி மாடம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா இருப்பதனாலே அந்த துளசி மாடத்திற்குள்ளே பகவான் கிருஷ்ணனை நாம் ஆவாகனம் செய்கிறோம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்துடுறார் துளசி செடிக்கு பிருந்தாவன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பிருந்தை அப்படின்னு சொன்னாலே அது துளசி தான் துளசியினுடைய காட்டைத்தான் பிருந்தாவனம் அப்படின்னே சொல்றா பிருந்தாவனத்துல யார் இருப்பா நந்தகுமாரன் தானே இருப்பான் ஆக அந்த பிருந்தை செடியானது நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கே தெய்வ அனுகிரகம் என்பதும் இருக்க வேண்டும் தெய்வ அனுகிரகம் தெய்வ சாநித்தியம் எந்த இடத்துல இருக்கும்னு சொன்னால் சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வ சாநித்தியம்ங்கிறது வரும் அதே மாதிரி டெய்லி ஸ்நானம் பண்ணிட்டு சார் என்னால் டெய்லி தலைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ண முடியாதுன்னு இருந்தால் கூட ஓரளவிற்கு நம்ம சுத்தபத்தமாக நம்ம குளிச்சுட்டு நித்தியமே அந்த ஒரு ஜலம் ஒரு சொம்பு ஜலத்தை கொண்டு போய் அந்த துளசிக்கு விட்டுட்டு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வந்தாலும் போகும் அதே மாதிரி அந்த துளசி மாடத்திற்கு அருகே ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து மகாலட்சுமி நமகா துளசி தேவியை நமகா பிருந்தாதேவியை நமகா அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிண்டாலே போகிறோம் கண்டிப்பாக அந்த துளசி செடி என்பது காயவே காயாது துளசி செடி காயறது அப்படின்னு சொன்னா நம்ம ஆற்றுல தான் நம்ம கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன குறை நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அடுத்த முறை அந்த துளசி செடியை அந்த மாடத்திலே வைக்கும் பொழுது அந்த குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே ஸ்ரத்த தான் ஒரு விஷயம் ப நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறத அது இண்டிகேட் பண்ணுறது இல்லையா நமக்கு அந்த குறையை நாம் சரி செய்து விட்டாலே நமக்கு அந்த துளசி செடியினுடைய அந்த துளசியினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கும் துளசி செடி ஒரு வீட்டில் நல்லா வந்துட்டாலே அந்த வீட்டிலே என்றென்றைக்கும் ஆரோக்கியம் என்பது நீடித்து நிலைத்து நிற்கும் சர்வே ஜனாக சிக்கினோ பவன்